ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம வந்து ஞாபக சக்தியை வளர்க்கக்கூடிய வல்லாரைக்கீரை வச்சு ஒரு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வல்லாரைக்கீரைக்கு வந்து ஒரு சின்ன கசப்பு சுவை இருக்கும், அதனால் வந்து கடைஞ்சாக்கா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்காது. இன்ஃபேக்ட் பெரியவங்களுக்கே ரொம்ப இஷ்டமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் இது மாதிரி சட்னியாக பண்ணலாம், இல்லாட்டி துவையலாக பண்ணலாம். இன்றைக்கி சட்னி ரெசிபி சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை துவையல் ரெசிபி வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள், நான் முடிஞ்ச வரைக்கும் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதுக்கு ஒரு பேன் காய வச்சுருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன், 1 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் போட்டுட்டு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அதை வந்து இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கூட காரத்துக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 3 தக்காளி பழம் இதை வந்து இது கூட சேர்த்துட்டு, கொஞ்சம் இஞ்சி, 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ இதான் வல்லாரக்கீரை. இதை வந்து நான் தண்ணி போட்டு அலசி வச்சுருக்கேன். பொதுவாக வாங்கும்போதே வந்து நல்லா க்ளீன் பண்ணி தான் கொடுத்துட்றாங்க, அதனால் வந்து நம்ம நல்லா அப்படியே தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு, 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இது எப்படி வந்து காம்போடு தான் போடணும், பெரும்பாலும் வந்து கீரையை மட்டும் போடுவாங்க. இது பார்த்திங்கன்னா காம்பு கொழுந்தாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் காம்பும் சேர்த்து போட்டுக்கலாம். எப்படி கொழுந்தாக இருக்குதுன்னு பார்க்கணுனாக்கா, இந்த மாதிரி காம்பை கிள்னிங்கன்னா உங்களுக்கு கைக்கு மசிஞ்சு அது வந்து கிள்ள வரணும், அப்போனா அது வந்து எலசாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம வந்து சட்னிக்கு பயன்படுத்தலாம். எப்படி கீரையில் வந்து அந்த சத்துகள் இருக்கோ அதே மாதிரி காம்புலேயும் அதுக்கு ஈக்குவலான சத்துகள் இருக்குது. இப்போ நான் இதை வந்து நல்லா அலசிட்டேன். அலசினதுக்கப்புறமா பொடியை நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு 10 மிளகு, கொஞ்சம் சீரகம் இது கூட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வல்லாரக்கீரையை வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். 1 கையளவு சேர்த்துக்கோங்க போதும். ரொம்ப சேர்த்திங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப கசப்பு மாதிரி தெரியும். எதுக்காக வந்து மிளகும் சீரகம் சேர்க்குறோனாக்கா வல்லாரக்கீரையோட அந்த மெடிசனல் வேல்யூஸை வந்து ரீடெயின் பண்ணி கொடுக்கும் அந்த மிளகும் சீரகமும். அதனால் வல்லாரக்கீரை எந்த ஃபார்மில் செஞ்சாலும் கொஞ்சமாக மிளகும் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து வல்லாரக்கீரை நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இப்போ சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போது சட்னிக்கு தாளித்து விட்டுடலாம். நான் ஒரு தாளிப்பு பேனில் வந்து கடுகு, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டு தாளித்து இது கூட சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட வல்லாரக்கீரை சட்னி ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நாளைக்கு உங்களை வேறு ஒரு வீடு மேற்கொண்டேன். அது வரைக்கும் பாய்.